என்னோட ஒரே கன்சர்ன் வந்து ஃபோர் ஸ்வீட் பண்ணக்கூடாது அவளுக்கு எவ்வளோ தேவையோ அவளை மட்டும்தான் சாப்பாடு ஊட்ணும் எக்ஸ்ட்ரா இந்த சாக்லேட்ஸ் அண்ட் ஆல் தி ஜங்க் அவாய்ட் பண்ணணும் இப்போ ஒரு குழந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தோம் அந்த பாப்பா யாரோடது உங்களுக்கு இதுதான் கண்டிஷன் இருக்குதுன்னு தெரியலயே நான் வேற பிஸ்கட் கொடுத்துட்டு வந்தேன் ஓகே முட்டை யாரும் வாங்கிட்டு வந்து கொடுக்கக்கூடாது சாக்லேட் கொடுக்காதீங்கன்னு வேணால் பெரிய பாப்பாவுக்கு தே அந்த பிஸ்கட்டை வாங்கிடுங்கண்ணா நான் ஓகே அவர் பிஸ்கெட் தான் விரும்பி சாப்பிடுவேன் அது பிரச்சனை இல்லை அது பிரச்சனை இல்ல எனக்கு சாக்லேட் நான் அவளுக்குன்னு பழக்கல ஏன்னா இவரு ஒரு தடவை அவ அடம் பிடிச்சி அழுகுறா நான் போக விட மாட்டேங்கிறான்னு சொல்லி ஒரு சாக்லேட் வாங்கி பெரிய பாப்பாவுக்கு குடுத்துட்டாரு அவளுக்கு ஃபுல் பல்லு சொத்தேன் ஒரு சாக்லேட் இல்ல டேஸ்ட் பழகிட்டு அவ கேட்டே தான் இருப்பா இவரும் வாங்கிட்டு வந்து குடுத்துட்டேதான் இருப்பாரு சார் என்னோட ரெண்டு கண்டிஷன் என்னன்னா குழந்தைக்கு வந்து ஜங்க் ஃபுட்ஸ் அலோ பண்ணவே மாட்டேன் என்னோட சுத்தி இருக்கவங்க குழந்தைக்கு கொடுக்கவே கூடாது சாக்லேட் நோ இல்ல சப்போஸ் சண்டை போடுவேன் சார் உங்கள் கண்டிஷன்ஸ் எனக்கு வந்து இப்போ ஒன் இயர் பேபி இருக்குது சார் என் குழந்த தூங்கும்போது யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவர் ஸ்லிப்பர் சவுண்ட் கூட கேட்கக்கூடாது பொறுமையாக வந்து பொறுமையாக கவுத்து வந்து எட்டி பார்ப்பார் ஸோ வீட்டுக்கு வந்தார்னா அவர் வந்து கண்டிப்பாக வந்து கல் நல்லா சுட தண்ணியில் கல் உப்புலாம் போட்டு மஞ்சள் தண்ணி போட்டு நல்லா வந்து ஒரு பக்கை எடுத்து வச்சுட்டு அப்புறமா தான் குளிக்கணும் அவர் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குழந்தைய தொடணும்னு சொல்லுவேன் நான் மாம்பழம் பலாப்பழம் நாவாப்பழம் அதெல்லாம் வந்து மாந்தம்னு சொல்லுவாங்க குழந்தைக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க ஸோ நான் அதை சாப்பிட மாட்டேன் ஸோ அதனால் என் ஹஸ்பண்டும் சாப்பிடக்கூடாது அதை